வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம 4G ஸ்டார்ட் ஐஓ அப்படிங்கிறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க, குறுகிய காலத்தில் சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு 100% உண்மையாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது, எனக்கு வந்தது. நான் வந்து 4G ஏற்கனவே ஜாயின் பண்ணி இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பாருங்கள், 6 நாளில் 62 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருடைய ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 176735. இது உண்மைதானா, இவர் எவ்வளோ நாள் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து 20 பேர் சேர்த்து அதை காமிக்கிறாங்க. இவர் அதே மாதிரி 6 டேஸில் 62 லட்சம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எப்படி உண்மைதானா அப்படிங்கிறத பார்ப்போம். 1 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 176735 அப்படிங்கிற ஐடி இதாக இருக்கு பாருங்கள், இதுதான். இதை வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம அதில் பார்த்தது 20 பேர் தான், ஆனால் இவர் பாருங்கள் 37 பேர் சேர்த்துருக்காரு. 37 பேர் சேர்த்துருக்காரு, ஆனால் இவர் வந்து அதே மாதிரி 491 எத்தீரியம், அப்படியே அப்பா 491 எத்தீரியம் இவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு. எப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு ஜாயின் பண்ணார் தேதியை வந்து நம்ம கீழே பார்க்குறோம். பாருங்கள், பாருங்கள், 2/6/2020 2/6/2020 ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 16 பார்த்துக்கோங்க. அப்போ அவர் சேர்ந்தது மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் தான், 14 நாளில் இந்த இன்கம் எடுத்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இன்கம் தான். 14 நாள் இந்த மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்குறோம் இப்போ இதையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 491.25 17,000 என்னுடைய ரேட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து நம்ம கூகுளில் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இதுக்கு உள்ள ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இடிஹெச்சில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 17,047. அப்போ நம்ம இந்த கணக்குக்கு நான் 17,000 போட்டு பார்த்துருக்கேன். 17,000 வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளவு இன்கம் எடுத்திருக்கார் அப்படின்னு பாருங்கள். அவர் எடுத்திருக்க இன்கம்மை பார்த்துட்டிங்கன்னா தலை சுற்றுது. அதாவது 83 லட்சம், அதாவது 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000 பார்த்துங்க நீங்கள். 83,51,250 ரூபா 14 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்கம் எடுத்திருக்காருன்னு பாருங்கள். எப்படி இவருக்கு இது சாத்தியமாச்சு அப்படின்னு அவருடைய டேபிளே நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இன்கம் சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் பார்த்துக்கணும். ஆனால் அவர் 37 பேர் சேர்த்துருக்காரு. அப்போ நம்ம இங்கே ஆட்களை அதிகமாக எடுக்க வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இந்த டேபிள் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பேக்கில் போய் பார்ப்போம். இப்போ இதில் தெரியும், பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறீங்க அவர் வந்து பார்த்துக்குங்க இந்த 12 டேபிளையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து 37 பேர் சேர்த்துருக்காரு. அதில் 35 பேர் வந்து ட்ராவல் ஆகியிருக்காங்க அடுத்த இதில். ஆனால் அந்த 35 பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 பேர் மட்டும்தான் இந்த டேபிளுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 பேர் மூலமாக 14 தடவை இந்த சைக்கிள் நடந்திருக்கு, சரியா? அப்போ 14 தடவை இவருக்கு வந்து 0.05 எத்தீரியம் அவர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0.2025 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண கணக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 800 ரூபா வச்சுக்கலாம், சரியா? 800, 1,600, 3,200 அப்படியே டபுளாக மாறும். இங்கே 6,400. இந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைசியில் 51.2 எத்தீரியம் அப்படிங்கிறதுனா ஒரு எத்தீரியமுடைய ரேட் இப்போ 17,000, 51 எத்தீரியத்துக்கு என்ன ரேட்னு பாருங்கள். இது இந்த டேபிள் அவர் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த டேபிளையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எல்லா டேபிள்லையுமே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்திருக்காங்க.
கடைசி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நபர் மட்டும் அவருக்கு கீழே இவ்வளோ பேர் சேர்த்ததில் ஒரு நபர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சப்போர்ட்டிவாக இவருக்கு கீழே வந்து நடந்திருக்கு. சரியா, இந்த அளவுக்கு வந்து இதில் இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அவர் இந்த அதே மாதிரி இந்த போர்டையும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. மொத்தத்துக்கு அவருடைய இதுக்கும் போட்ட முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். எல்லாமே டீம்லேருந்து எடுத்து தான் பண்ணியிருக்க போகிறாரு. அவர் இதில் கொடுத்த முதலீடு ஒரு 1500 ரூபாயாக இருக்கும். சரியா, ஆனால் அவருடைய இன்கம் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்களா, 491.25 83,00,000 வந்து இன்கம் எடுத்திருக்காரு. சரியா, இதை இனிமும் பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணலை இதில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்தீங்கனாக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சரியான ஒரு திசையை கிடைச்சும் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றியாளராய் வளம் வாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.